மிர்ச்சி செந்தில் என்று அறியப்படும் செந்தில் குமார் என்பவர் தமிழ்நாட்டு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நடிகர் ஆவார். இவர் ரேடியோ மிர்ச்சி என்னும் பிரபல வானொலி நிறுவனத்தில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக தனது பணியை தொடங்கினார். இவர் மதுரை சரவணன், மீனாட்சி மாப்பிள்ளை போன்ற தொலைக்காட்சி தொடர்களிலும், தவமாய் தவமிருந்து, பப்பாளி வெண்ணிலா வீடு போன்ற திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். செந்தில் 1978 அக்டோபர் 18 அன்று சென்னையில் கோவிந்தன் பிரேமாவதி அவர்களுக்கு மகனாக பிறந்தார். இவர் சென்னை பெரம்பூரில் உள்ள டான் போஸ்கோவில் பள்ளி படிப்பை முடித்த பின் பச்சையப்பா கல்லூரியிலும் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்திலும் உயர்கல்வியை முடித்தார். சில மாதங்கள் வங்கித்துறையில் பணியாற்றிவிட்டு கலைத்துறைக்கு வந்தார். செந்தில் 2003 சென்னை ரேடியோ மிர்ச்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக அறிமுகமானார். பின்பு கோவை ரேடியோ மிர்ச்சியின் நிலைய தலைவராக 4 பணியாற்றினார். மிர்ச்சி கோல்ட், மிர்ச்சி பஜார், பேட்டை ராப், லவ் டாக்கிஸ் போன்ற பல நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக தொகுத்து வழங்கியுள்ளார். இசைஞானி இளையராஜாவால் பாராட்டப்பட்ட நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கியுள்ளார். விஜய் தொலைக்காட்சியில் 2007 முதல் 2009 வரை ஒளிபரப்பப்பட்ட மதுரை தொடரில் சேகை சரவணன் என்ற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்தார். இந்த தொடருக்கிருந்த வரவேற்பை தொடர்ந்து சரவணன் மீனாட்சி எனும் நெடுந்தொடரில் நடித்துள்ளார். திரைப்பட இயக்குனர் மனோபாலாவின் இயக்கத்தில் பாலிமர் தொலைக்காட்சியில் குறுந்தொடரிலும் நடித்துள்ளார். அதை தொடர்ந்து 2016 மாப்பிள்ளை எனும் தொடரிலும், 2018 நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற தொடரிலும் நடித்துள்ளார். தொடர்களை தவிர செந்தில் பல நிகழ்ச்சிகளை விஜய் தொலைக்காட்சிக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். தமிழ் சினிமா இந்த வாரம் என்னும் நிகழ்ச்சியில் பல திரைப்பட குழுவினருடன் இணைந்து பட விமர்சனம் செய்துள்ளார். பாலிமர் தொலைக்காட்சியில் பெண்களுக்கான நிகழ்ச்சியை செய்தார். இவர் தற்போது ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் அண்ணா என்ற தொடரில் நடித்து வருகிறார். இவர் சண்முகம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். இவருக்கு ஜோடியாக நித்யா ராம் நடித்து வருகிறார். இப்போது அண்ணா தொடர் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வருகிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் சினிமா 365.